அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். சில ஜாதகங்கள் ஆய்வு செய்து அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் ஆய்வு செய்து பார்க்க மிகவும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக உள்ளது. அப்படியாக ஒருவர் நம்மிடம் மகளுக்கும் மருமகனுக்கும் ஜாதகம் பார்க்க வந்தார். வீடு எனும் அமைப்பு பற்றிய கேள்வியாக ஜாதகர் வந்தார். ஜாதகருடைய ஜென்ம லக்னம் சிம்மம். தற்பொழுது அவரது வயதின் லக்னம் விருச்சகம். லக்னாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்திலும், லக்னத்தை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சனி பகவான் லக்னத்திற்கு மூன்றாம் இடத்திலும் அமர்ந்துள்ளார். இவர் வீடு என்ற கேள்வி கேட்டதால் நான்காம் பாவகத்தை ஆய்வு செய்து பார்த்தோம். நான்காம் பாவகாதிபதி வீடு என்ற அமைப்பு, வீடு, வண்டி, வாகனம், தாய் போன்ற விஷயங்கள். நான்காம் அதிபதி 4-12 அமர்ந்துள்ளார். அத்துடன் இவரது ஜாதகத்தில் 7 அதிபதியாகிய சுக்கரன் 11 இடத்தில் லாபத்தில் உள்ளார். ஜாதகருக்கு லாபத்தில் உள்ளார். நாம் பார்த்தவுடன் எனது மகளுக்கும் மருமகனுக்கும் வீடு என்கிற விஷயத்தை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் என்று கூறினார். அவருக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு கட்டிய வீட்டை வாங்கி கொடுங்கள் என்று பலன் எடுத்துரைத்தோம். அவர் அடுத்த வினாடி அப்படித்தான் மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். அவரது மனக்குழப்பம், நாங்கள் புதியதாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்ற கேள்வியுடன் வந்தார். நீங்கள் புதிய வீடு கட்ட வேண்டாம், அவர்களுக்கு கட்டிய வீட்டை வாங்கி கொடுங்கள் என்று கூறினோம். காரணம், 4 அதிபதி சனி பகவான் என்பதால் பழைய பொருட்கள், அதாவது ஒரு பொருளை ஒருவர் உரிமை கொண்டாடி அதன் பிறகு நாம் பெற்றால் அது பழையதாக மாறிவிடும் என்று கூறுவார்கள். வண்டி வாகனம் உட்பட அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறது. அப்படி அவருக்கு சில விஷயங்களை புரிய வைத்து, நீங்கள் புதிய வீடு கட்டுவதை விட கட்டிய வீட்டை வாங்கி கொடுங்கள் என்று கூறினோம். சரி என்று ஒப்புக்கொண்டார். அப்படியாக ஒரு 4-5 மாதங்களில் அவர் கட்டிய வீட்டை வாங்கி மகளுக்கு மருமகனுக்கு கொடுத்தார். புதுமணி புகுவிழா கிரகப்பிரவேசம் சிறப்பாக நடந்தது. இவர் ஜாதகத்தை ஆய்வாக எடுத்து பார்க்க, ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா என்கிற வாக்கியத்தின்படி இந்த ஜனனம் எடுத்துள்ளோம். பூர்வ புண்ணியத்தில் நாம் என்னென்ன புண்ணியங்கள் செய்திருக்கிறோமே அதன்படியே நமக்கு அமையும். இந்த ஜாதகருக்கு விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரம் 2 பாதம் இயக்கும் பொழுது 3-4 சனி பகவான் லக்னத்திற்கு 11 இடத்தில் D9 நவாம்ச புள்ளி செல்வதால் இப்பொழுது ஜாதகர் ஒரு அதிர்ஷ்டமான விஷயத்தை சந்தித்தாக வேண்டும். அதிர்ஷ்டம் அவரை தேடி வரும். இவருக்கு எப்படி அந்த அதிர்ஷ்டம் கிடைத்தது என்றால், 7 அதிபதியாகிய சுக்கரன் லக்னத்திற்கு 11 இடத்தில் அமர்ந்ததாலும் இந்த ஜாதகருக்கு மனைவி மூலமாக வாய்ப்பாக அமைந்தது. ஜாதகருடைய வீடு 4 இடம். அந்த இடத்திற்கு விரையாதிபதி சனி பகவானாக இருப்பதால், 7 இடத்திற்கு அவர் 9 அதிபதியாக இருப்பதால், இந்த வீட்டை 7 அதிபதி மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்திலிருந்து பார்க்க, மாமனாரே மருமகனுக்கு வீடு வாங்கித்தரக்கூடிய ஒரு அமைப்பாக ஜாதகத்தில் உள்ளது. இதுவே நாம் அவருக்கு பலனாக எடுத்துரைத்தோம். அப்படி தான் அங்கு நடந்தது. அது நமக்கு நடந்து முடிந்த பிறகு பார்க்கும் பொழுது நாம் கூறிய பலன் நடைபெற்றது என்று அறிய முடிகிறது. அவர்கள் மீண்டும் வந்து, நாங்கள் எனது மகளுக்கு வீடு வாங்கி தந்து புதுமனை புகழா விசேஷங்கள்லாம் சிறப்பாக நடத்தி முடித்தோம் என்று கூறினார். அதை கேட்டவுடன் ஆனந்தம் ஏற்பட்டது. ஏஎல்பி எனும் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட முறையில் பலன்கள் பார்க்க, சில விஷயங்கள் இந்த உலகில் காலக்கண்ணாடி நமக்கு எப்படியெல்லாம் உணர்த்துகிறதோ அப்படியாக நாம் பார்க்க முடியும். பிரபஞ்ச சக்தி நமக்கு அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மென்மேலும் பல ஆய்வுகளாக பார்க்க பார்க்க மனதிற்குள்
மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இந்த ஜோதிட முறையை தெரிந்து கொள்ள இறையருள் மற்றும் பெரியோர்கள் நல்லாசையும் பெற்றோர்களின் ஆசீர்வாதமும் குருவின் பரிபூரண அருளும் நமக்கு பக்கபலமாக இருக்கிறது என்று நம்புகிறேன். மேலும் இந்த ஜோதிட முறையை உலகிற்கெல்லாம் அளித்த ஐயா குருஜி புதுவுடைமூர்த்தி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.